இன்று தமிழர்கள் தமிழ் மக்கள் மத்தியில் நீங்கள் சொல்வது போன்ற நீண்ட காலமாக அவர்களுக்கு ஒரு ஒரு ஆணையை வழங்கி அல்லது தொடர்ந்து அந்த மக்களுக்கு வாக்களித்து இந்த நபர்களுக்கு தமிழ் அரசியல் தலைமைகள் என்று சொல்லப்படுபவர்களுக்கு அங்கிருப்பவர்களுக்கு வாக்களித்து அவர்களுக்கு மாற்றப்பட்டிருக்கலாம் அல்லது அவர் இந்த வாக்குறுதியில் நிறைவேற்றப்படாமல் இருந்திருக்கலாம் மக்கள் பாதிப்படைந்திருக்கிறதால் ஒரு வெறுப்பு மன நிலையில் இருக்கின்றனர். அவ்வாறு இருக்கும் மக்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் துரோகி என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயத்தினால் அவர்கள் வன்முறையை கையாள்வதை நோக்கி செல்லக்கூடும் இல்லையா? இப்ப மாற்று அரசியலை முன்வைக்கும் நீங்கள் அங்கிருக்கும் இளைஞர்களை வேறு திசைக்கு தான் நகர்த்த வேண்டி இருக்கின்றது. முக்கியமாக இருப்பதா நீங்க யோசிக்கவில்லையா? வன்முறையை தூண்டி வைக்கிற வகையில வந்து ஒரு வார்த்தையும் எதற்கும் எதிராக வந்து நாங்கள் இதுவரைக்கும் சொல்லவில்லை, சொல்ல போறதும் இல்லை.